என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 12 ராசிகள்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கு. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு அப்பா அம்மாவால் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு அண்ணன் தம்பிகளால் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு சொத்துக்களால் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு குழந்தைகளால் பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு பொருளாதாரத்தால் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய அதை கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் நமக்கு அது தெரியுது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய புதிராகவும் இருக்கு. இதை எப்படி நம்ம எந்த வகையில் இதை உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இதற்கான காரணங்கள் என்ன, நிறைய இருக்குல்ல, நிறைய சொல்லலாம். நம்ம சந்திரன் அப்படிங்கிறது அம்மா, சூரியன் அப்படிங்கிறது அப்பா. இப்போ இந்த சூரிய சந்திரர்கள் நன்றாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? ஜாதகத்தில் அம்மாவும் அப்பாவும் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம், அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் நிறைய பாருங்களேன். அம்மா அப்பா சண்டை சச்சரவோடு இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதில்ல, வீட்டில் அப்படியே சோர்ந்து போயிருக்கும். அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு தான் அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கு. அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய, நம்ம வாழ்க்கையில் அது கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ சொல்கிறாங்க இல்லையா, என் குழந்தை எனக்கு வந்து அப்பாவை கவனிக்கலை, அப்பாவை மதிக்கலை. காரணம் என்ன? முன் ஜென்மங்களில் நம்ம அப்பா அம்மாவை மதிக்கலை, அப்பாவை மதிக்கலை, அப்பாவுக்கான மரியாதைகள் செலுத்தலை, அப்பா மீது சரியான அன்பு வச்சுக்கலை. அதனால இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தை நம்ம மதிக்கலை. இது நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு அப்பாவுடைய கடமை தன்னுடைய குழந்தையை நன்றாக படிக்க வைத்து, அதற்கு திருமணம் செய்து வைத்து, அதற்கான சரியான ஒரு வாழ்க்கையை வகுத்து கொடுக்க வேண்டிய கடமை பெற்றத அப்பாவுக்கு இருக்கு. இது நம்ம முன் ஜென்மத்தில் பண்ணாதது தான் இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவில் நாம் இதை அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்ம அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் இப்போ எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைச்சிரும், சந்தோஷம் கிடைச்சிரும், மகிழ்ச்சி கிடைச்சிரும். அப்பா இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கேட்டோம்னா ரொம்ப சோகமாக இருக்கு இல்லையா. அப்பா இருந்தார்னா நமக்கு நோய் இருக்காது, பாதிப்புகள் இருக்காது, குடும்ப பொறுப்பை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதையெல்லாம் அப்பா, அப்போ நாம் அப்பாவை சரியாக நாம் பார்த்தோமேயானால், அவர்களுக்கு வேண்டிய முறைகளை நாம் செய்தோமேயானால், கண்டிப்பாக அடுத்த பிறவியில் சூரியன் உச்சத்தில் பலமாக இருந்து நமக்கு வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் தந்து விடுவார். அதுபோல தான் சந்திரனும் அம்மாவை, இந்த பிறவியில் நம்ம பெற்ற தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய நம்ம கேள்விப்படுற முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் அம்மாவை சேர்த்துடுறாங்க, அப்பாவை சேர்த்துடுறாங்க, பார்க்க முடியலை, அவங்கள கவனிக்கலை. இதுவும் ஒரு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய விஷயம்தான். அடுத்த பிறவியில் அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அம்மாவுடைய அன்பு கிடைக்கல, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லை. உடலுக்கு காரகன் சந்திரன். இங்கே நாம் அம்மாவை சரியாக பார்த்து கொள்ளாவிட்டால் நம் உடல் நிம்மதியற்று நோய்வாய்ப்பெற்று நொறுங்குகிறது. அப்போ நாம் கண்டிப்பாக அம்மாவை நல்ல முறையில் பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம பெரிய பெண் தெய்வங்களை, கோவில்களை போய் கும்பிடுறோம் இல்லையா, அதை விட அம்மாவை நல்ல முறையில் கவனித்து கொண்டாலே பல பிரச்சனைகள் நமக்கு வருவதில்லை.
முன் ஜென்மங்களில் நாம் அம்மாவை சரியாக கவனிக்காததனால் நாம் இன்றைக்கி அம்மா இல்லாமல் அல்லது அம்மா உடைய அன்பு கிடைக்காமல் ஒரு சந்தோஷமான நம்முடைய உடல் அமைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படும். இது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும், அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா சூரியனுடைய அனுக்கிரகம் எப்படி அப்பாவுக்கு கிடைக்குதோ அது மாதிரி சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கப்பட்டு நாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ நம்ம சுக்கரன் நம்ம சொல்லுவோம் மனைவி. சரி, அம்மா அப்பா மட்டும் நம்ம பார்த்துட்டா போதுமா, மனைவியை பார்த்துக்கணும்ல. பெண்கள் வீட்டில் சிந்தும் கண்ணீர் வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க தன்னோட மனைவியை தருமாறாக பேசுவாங்க, அம்மாவையும் பேசுவாங்க, அப்படி இருக்கு இல்லையா? தன்னோட மனைவியை தாறுமாறாக பேசுவது, அவர்களை அடிப்பது, அவர்களை கொடுமைப்படுத்துவது. ஏன்னா சுக்கிரனே பணத்துக்கு தனத்துக்கு காரகன், தனாதிபதி. அப்போ மனைவியை நாம் கஷ்டப்படுத்துகிற போது பொருளாதாரத்தில் நாம் மிகப்பெரிய சோர்வை சந்திக்கிறோம், வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், மனைவியை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் கோணாமல் அவர்களை கஷ்டப்படுத்துவது, அடிப்பது, அவர்களை கொடுமைப்படுத்துவது, அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது, அது மகாலட்சுமியினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை. அப்போ அதை நம்ம செய்யாமல் இருந்தோனாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். மனைவியை மதிக்க கற்றுக்கணும், மனைவியை மனசார நேசிக்கணும், அவர்களை வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்காமல் இருந்தோனாலே குடும்பம் சிறப்பாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். அப்போ நம்ம மனைவியை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அடுத்து புதனை பார்ப்போம். இவன் புதன் தானே நமக்கு குழந்தைக்கு கரகம் சொல்லுவாங்க, குழந்தையை குறிக்கக்கூடிய கரகம் புதன். குழந்தை ரொம்ப ஒரு சந்தோஷமான வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த குழந்தைகளை பத்திரமாக பாதுகாப்பது, குழந்தையை மதிக்கிறதுல ரொம்ப பேர் குழந்தைகளை எந்த நேரம் வேணாலும் அடிக்கிறது, பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறது, அந்த குழந்தைக்கு வேண்டியதை நம்ம செய்கிறதில்லை, சின்ன வயசில் அதுக்கு சோறு ஊட்டுறதில்லை. இன்றைக்கி நம்ம அதுக்கு சோறு ஊட்டி வளர்த்தோம்னா நாளைக்கு அது வயசான காலத்தில் நமக்கு ஊட்டும், நம்மளை பார்த்துக்கும். இதெல்லாம் தான் குழந்தைகளுடைய தோஷமாக பிற்காலங்களில் நமக்கு மறுபிறவிகளில் இந்த குழந்தைகள் சோகம், குழந்தைகள் பித்திருக்கள் தோஷம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வருது. இது நிறைய கதைகள் நான் சொல்லப்போனால் நிறைய பதிவுகள் நீளுங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். தசரதா மகாராஜா ஏதோ ஒரு மிருகம் வருகிறது என்று சொல்லி அன்பை எய்து விடுகிறார். அங்கே அம்மா அப்பாவை காவடியாக தூக்கி கொண்டு வந்தவர் அந்த இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி முகருக்காக போகிறார். அந்த இடத்துல இவர் மிருகம் நினச்சி அன்பை போட்டு அவரை கொன்றார். ஓடி போய் ராஜா தசரதா மகாராஜா போய் அழுகிறார், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சிருந்தேன், கண்ணு தெரியாத என் தாய் தகப்பனை யார் பார்ப்பார் என்று அழுகிறார். அதோட போய் அவர் அம்மா அப்பாட்ட சொல்கிறார், தண்ணி கொண்டு இவர் கொடுக்குறார், இது என்னுடைய மகன் இல்லையேன்னு அவங்க ஆதாடுறாங்க. அவங்க எவ்வளவோ மண்டியிட்டு கேட்டும் அவர்கள் மனம் சமாதானம் அடையவில்லை. அந்த பித்திருக்கள் தோஷம்தான் தன் மகனை பிரிந்து ராமனை பிரிந்து 12 காலம் சோகத்தில் இருந்த தசரத மகாராசன் உயிரை விடுகிறார் என்ற ஒரு வரலாறு ஒரு கதையும் கூட உண்டு. இப்படி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பக்குவம், அன்பு செலுத்தக்கூடிய பக்குவம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்தோமே ஆனால் இந்த குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் நமக்கு எந்த காலத்திலையும் வரப்போகிறதில்லை, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து குரு, நம்ம குருவை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர் அல்லது ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அல்லது உங்களுக்கு நல்ல மத விஷயங்களை நல்ல உபதேசங்களை உபதேசித்த குரு, அவர்களை அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படியெல்லாம் செய்கிறது தான் அது குரு துரோகம், குரு தோஷம். குரு மறைந்து விடுகிறார், மறைவு சானங்களில் அமைந்து விடுகிறார்,
அதனால் நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை வருத்தங்களை நிறைய சந்திக்க வேண்டியது வருது. இதுக்கான காரணம் என்ன? குருவை மதிக்காமல் இருப்பது, ஆன்மீக பற்றற்று போகிறது, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் போகிறது, தெய்வ கடாச்சம் இல்லாமல் போகிறது, வாழ்க்கையில் கல்வியினுடைய அமைப்பு நமக்கு பயன்படாமல் போகிறது. இதுதான் குருதோஷம். முன் ஜென்மங்களெல்லாம் குருவை வஞ்சித்தது, நெஞ்சித்தது, பேசியது, ஏசியது. இதற்கெல்லாம் என்ன செய்யலாம்? நான் குருவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, அவர்களை மதித்து அவர்களுக்கு அவர்களிடம் அன்பு காட்டுவது, நமக்கு இந்த குருதோஷம் விலகும். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து யார்? கணவனை குறிக்கும்னு சொல்லலாம். மனைவிமார்கள் கணவனை திட்டாமல் இருப்பது. சில வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, மனைவியை கணவன் அடிக்கிறார் என்று சொன்னால், ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி கணவனை வசைபாடுவது, திட்டுவது என்பது சரமாரியாக இருக்கும். அடிப்பது கூட, அடிக்கக்கூடிய மனைவிகள் கூட இருக்கிறதாக சில நம்ம சம்பவங்களை பார்க்குறோம். மிகப்பெரிய அது பாதக செயல். கணவனை மதிக்காமல் இருப்பது, அவரை வஞ்சிப்பது, அவரை ஏசுவது, அவரை திட்டுவது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சொந்த வீடு அமையாமல் போய்விடும், சுகபோகமான வாழ்க்கை அமையாமல் போய்விடும். ஒன்றுக்கு ரெண்டு தாரம் மூணு தாரம் கல்யாணம் கொடுத்தா அந்த பொண்ணு ஒழுங்கான வாழ்க்கையாக வாழாது, வாழாவட்டியாக இருந்தவர் நிறைய பேரை பார்த்துருக்கோம். இதெல்லாம் முன் ஜென்மங்களில் கணவனை மதிக்காமல், கணவன் மீது அன்பு செலுத்தாமல், கணவன் மீது ஒரு நல்ல பற்றில்லாமல் வாழ்ந்தவருக்கு வரக்கூடிய விஷயமாகவும் கருதப்படுகிறது. அதனால் நம்ம கணவனை நம்ம மதிக்கணுங்கிறத எல்லாரும் கண்டிப்பாக கண் கூட நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து சனீஸ்வர பகவானை பற்றி பார்ப்போம். சனீஸ்வர பகவானே கர்மக்காரகன் நம்ம சொல்லுவோம், நீதிமான்னு சொல்லுவோம். அவர் என்ன இந்த இதில் என்ன, வேலையாட்கள் வேலை செய்பவர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றுவது, உழைப்பவர்களை வஞ்சிப்பது, அடிப்பது, திட்டுவது, முதியவர்களை அடிப்பது, திட்டுவது, வயதானவர்கள்லாம் நிறைய பேர் இப்போ திட்டுறதை அடிக்கிறது பேச நம்ம பார்க்கணும். அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையான விஷயங்களை சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. அதுதான் சரியில்லாத இடத்துல சனி உட்கார்ந்து நம்மளை இந்த பிறவியில் கொடுமைப்படுத்துகிறார், கஷ்டப்படுத்துகிறார், படாத பாடுபடுகிறோம். சனி திசையிலே, சனி புத்தியிலே, ஏழச்சனையிலே, எட்டாம் லட்சனையிலே நம்ம சொல்கிறோம். இதற்கெல்லாம் ஜாதகத்தில் அவள் சரியில்லாமல் இடத்திலே அமர்ந்து நம்மளை நமக்கு தண்டனை வழங்கி கொண்டிருப்பார். இது போன்ற காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்க வேணும்னா நம்ம பெரியவங்களை மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். ஒருவர்களை அடித்து போட்டு போயிடுறது, ஒருத்தர் பெரியவங்களை மதிக்கிறதில்லை, ஊனமற்றவர்களை திட்டுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஊனமற்றவர்களை மதிப்பது, அவர்களுக்கு உடையளிப்பது, அவர்களுக்கு உணவளிப்பது, வயதானவர்களை மதிப்பது, வேலையாட்களை மதிப்பது, இது போன்ற காரியங்களை நாம் சரியாக செய்தோமேயானாலே இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்ம வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இப்போது இதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. அதே மாதிரி செவ்வாய்க்கு சொல்லும்போது சொல்லுவோம், கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ளே சண்டை இருக்கும். பார்த்தீங்கன்னா செவ்வாயே சகோதரர்காரகம் தானே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அது வீட்டு பிரச்சனை, அது ஒன்றுக்கு ஒன்று வருத்தங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிறது, இதையெல்லாம் இருந்ததுனால தான் இந்த பிரிவுகளில் அனந்தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒரு பெரிய சோதனையான காலகட்டத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கூட இது ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நடக்காமல் இருக்க வேண்டுமையானால் அண்ணன் தம்பிகளோடு இணக்கமான உறவுகளை வைத்துக் கொள்வது தான் நல்லது. இது செவ்வாய் பகவானுக்குரியது. சனி பகவானுக்குரியது அதுதான், முதியவர்களை மதிப்பது, முதியவர்களை அடிக்காமல் இருப்பது, ஏமாற்றுவது, வேலைக்காரர்களை ஏமாற்றுவது, அடிமைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, இது போன்ற சம்பவங்களை செய்யாமல் இருந்தாலே சனி பகவானுடைய தோஷம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை எட்ட முடியும். அடுத்து ராகு. ராகு நம்ம சொல்லுவோம் தாத்தா, கேது பாட்டி, முதியவர்கள், நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை சரியாக கொடுக்கப்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தாத்தா பாட்டிகளை மதிக்காமல் நம்ம படுத்தக்கூடிய கொடுமைகளுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, தாத்தா வழி அப்பா வழி தாத்தா பாட்டியை வந்து ராகுவும், அம்மா வழி தாத்தா பாட்டியை வந்து கேதுவும் குறிப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த தாத்தா பாட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை சரியான முறையில் செய்தோமேயானால் நிச்சயமாக இந்த ராகு கேதுவுடைய பாதிப்புகள் நமக்கு பெரிதாக ஒன்றும் செய்யாது. இதுதான் காலப்போக்கில் நமக்கு கால சர்ப்பதோஷமாகவும் சர்ப்பதோஷமாகவும் நின்று கொண்டு
நமக்கு படாத பாடு படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சரியாக கடைபிடிச்சோம்னாலே வாழ்க்கையில் வரக்கூடிய சோகங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் கண்டிப்பாக நமக்கு வராது. இந்த வழிபாட்டு முறைகளை அப்பாவை கவனிப்பதால் சூரியனுடைய பலமும், அம்மாவை பார்த்து கொள்வதால் உடல்நல ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்ல ஆனந்தமான வாழ்க்கையும், சுக்கிரன் மனைவியை பார்த்து கொள்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருதார யோகம் என்ற அமைப்பு இதெல்லாம் வராமல் செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பையும் தரும். குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வதால் குலதெய்வத்தினுடைய அருளும், பிற்காலத்தில் நமக்கு குழந்தைகளால் வரக்கூடிய தொல்லைகளும் நமக்கு வராது, சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். குருவை மதித்து கொள்வதால் குருவினுடைய தோஷம் விலகி அந்த இறைவனுடைய அருளால் நாம் சகல சம்பத்துக்களையும் பெற முடியும். செவ்வாய் பகவானுடைய அதாவது கணவனை வஞ்சிக்காமல் கணவனை பேசாமல் கூட பிறந்த சகோதரர்களோடு அன்போடு செயல்படுவதன் மூலமாக சகோதரத்துவம் பலம் பெற்று பூமி லாபம் இடலாபம் சொத்து லாபம் இதெல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சனி பகவான் காரகனான முதியவர்களை அதாவது ஊனமுற்றவர்களை வயதானவர்களை திட்டாமல் அவர்களுக்கு மதிப்பளித்து வருவதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய முடியும். அதே மாதிரி ராகு கேது தாத்தா பாட்டிகளை நாம் சரியாக பார்த்து கொண்டோமே ஆனால் நமக்கு இந்த சர்ப்பதோஷம் காலசர்ப்பதோஷம் போன்ற தோஷங்கள் நமக்கு பாதிக்காது என்பதை சொல்லி நாம் இதை சரியாக செய்தோமே ஆனாலே வாழ்க்கையில் வசந்தம் விளையாடும், கண்ணீரோடு வாழ்க்கையும் வறுமையோடு வாழ்க்கையும் நமக்கு வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் அன்பு தனசேகரன் ராமநாதபுரத்திலிருந்து. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி.